அன்பு நண்பர் அனைவருக்கும் வணக்கம் ஹெர்போக்கை இந்த மருத்துவர் பேசுகிறேன் கண்டிப்பாக நம்மளோட அனுப்புகிற ஆடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கனால நீங்கள் வீட்டில் இருந்தே என்னுடைய மருத்துவ குறிப்பை எளிதில் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியுது அதனுடைய பயன்பாடு உங்களால் அணிவிக்க முடியுது கண்டிப்பாக உங்களுடைய இந்த பயன்பாடு உங்கள் நண்பர்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் அவங்களை ஷேர் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டன் அமுக்குங்க ஏன் எல்லாவற்றுக்கும் நம்ம இதை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எல்லாருமே ஏதோ யூடியூப்பில் வருது பார்க்குறோம் அதோட விட்டுறோம் மறந்துடும் அதுக்கப்புறம் மறுபடியும் சர்ச்சை தான் இருக்கேமே தவிர இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா நமக்கு டெய்லி வந்துடும் இதனால் பிரயோஜனம் இருக்குங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சிக்க மாட்டேங்க அது கண்டிப்பாக அந்த பயன்பாடு பற்றி உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக தான் சொல்கிறேன் இப்போ போகப்பட்ட ஒரு மருத்துவ குறிப்பை பார்த்திங்க அப்படின்னா ஒரே மூலியை தான் ஆனால் பல பயன்பாடுகள் இருக்கும் அது உங்களால் கண்டிப்பாக முடியும் அதை ஈஸியாக நம்ம சொல்லிடுறேன் நிறைய பேருக்கு கிட்னி ஸ்டோன் இருக்கும் இந்த ஸ்டோன் பார்த்தீங்க அப்படின்னா நாலு எம்எம் பத்து எம்எம் பன்னெண்டு எம்எம் வந்துடுச்சு எட்டு எம்எம் வந்துடுச்சு இதை வந்து கரைக்கணும் ஆப்ரேஷன் பண்ணுறோம் நுண்துளைனால லேப்ரஸ்கோப்பினால் கரைக்கணும் நல்ல வலி எடுக்குது என்னால் முடியல நிறைய பேர் ட்ரிப்பு போட்டு குளுக்கோஸில் கரைப்பாங்க இதே மாதிரியான கஷ்டங்கள் நிறைய இருக்கும் இந்த மாதிரி உள்ளவங்க வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் யானை நெறிஞ்சில் அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் என்னடா ஏன் பேர் யானைன்னு வச்சுருக்கு அப்படின்லாம் நீங்கள் சொல்லுவீங்க அந்த யானை நெருஞ்சில் இருக்குது அந்த செடியை எடுத்துங்க அந்த செடியை எடுத்து அதை நல்லா கழுவிட்டு ஒரு அழகான ஒரு பேஷன் மாதிரியான ஒரு பாத்திரத்தில் அதனுடைய தண்டு பகுதியை அப்படியே சும்மா ஒரு குச்சியை வச்சு நீங்கள் எப்படி அந்த தண்ணியை வந்து இது பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அதாவது கிளஞ்சி விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த தண்ணியை சுற்றிக்கிட்டே இருங்க அந்த யானை நெருஞ்சினுடைய தண்டு பகுதியை வச்சு சும்மா சுற்றி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தேங்கெண்ணெய் மாதிரியான விழுவிழுப்பாக தழுதழுப்பாக அதாவது இந்த வெண்டைக்காவனுடைய தலைப்பகுதியை வெட்டி போட்டு குழந்தைங்களாம் விளாடுவாங்க பார்த்துருக்கீங்களா ஆயில் தயாரிக்கிறோம் ஆயில் தயாரிக்கிறோம்னு சொல்லி ஒரு வலுவழுப்பான ஒரு தண்ணீர் திரவம் கிடைக்கும் இதே மாதிரியான வழுவழுப்பான ஒரு திரவம் கிடைக்கும் இந்த திருமணத்தை கொண்டு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் யானை நிறஞ்சில் வந்து ஒன்லி கிட்னி ஸ்டோனுக்கு மட்டும்தானா கல்லடைப்பு உள்ளவங்களுக்கு தானா இல்லைன்னு கிடையவே செய்யாதுங்க எல்லா மக்களுக்கும் கிட்டத்தட்ட ஆணாக பிறந்தாலும் பெண்ணாக பிறந்தாலும் தொண்ணூறு பெர்சன்டேஜ் பேருக்கு மேகக்கோளாறு வெள்ளைப்படுதல் தண்ணி நீர்த்து போகுதல் விந்தணு ஆண்களுக்கு நீர்த்து போகுதல் வெள்ளைப்படுதல் மேகக்கூளார் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இரவு நேரத்தில் படுக்கும்போது நமக்கு தெரியாமல் மேகம் போகும் அது யூரின் வழியாகவே போகும் பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல்னு சொல்லுவாங்க ப்ரீடு நேரத்தில் மாதவிடாய்க்கு முன்னாலையும் பின்னாலையும் பார்த்திங்கன்னா தங்களுடைய ஜட்டி பகுதியில் சுண்ணாம்பு மாதிரி அப்பப்போ படிஞ்சுக்கிட்டே இருக்கும் இதுதான் வெள்ளைப்படுதல் இதே மாதிரியான கஷ்டமான சூழ்நிலையில் இது எப்படி நிப்பாட்டுறது உடம்பு நிலையில் வெப்பநிலையை வந்து டெம்பரேச்சர்ஸ் பேலன்ஸ் பண்ண முடியாமல் அதிகப்படியான வெப்பத்தினால் இது உடல்லேருந்து அப்படியே உரி வந்த மாதிரியே வரும் அதே மாதிரி இப்போ ஆண்களுக்கான விந்தணு வந்து நீர்த்து போவது வந்து தண்ணி மாதிரி ஆயிரும் தேங்கின மாதிரி பிசு பிசுமுன்னு பிசின் மாதிரி இருக்க வேண்டிய அந்த விந்தணு வந்து பார்த்திங்கன்னா வெறும் தண்ணீர் மாதிரி இருக்கும் காலையில் எழுமுன உடனே அதிகாலையில் ஒரு கிளாஸ் இதை வந்து நீங்கள் வந்து டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அதாவது ஆணை நெஞ்சிலுங்கிறது வந்து பெரிய கோடிக்கணக்கிலையோ லட்சக்கணக்கிலையோ ஆயிரக்கணக்கிலையோ நூறு கணக்கிலையோ விலை உள்ளது அல்ல இது எல்லா காட்டுகளிலும் எல்லா வயலோரங்களிலும் தாராளமாக இருக்கும் இது ஆணை நெஞ்சில் சொன்னால் அதை பிடுங்கிட்டு வந்து டெய்லி பண்ணி ஒரு கிளாஸ் நீங்கள் ஐம்பது எம்எல்லேருந்து நூறு எம்எல் வரை குடிக்கலாம் குடிச்சிட்டு வாங்க குடிக்க தொடங்கினா ஏழே நாள்லேயே உங்கள் உடம்புல எல்லா மாற்றத்தையும் தெரியணும் குடிக்கும் போதே மாற்றத்தை உணரலாம் குடிக்கும்போதே பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் இருந்த மாதிரியான குடிக்கும்போது போது உங்கள் உடம்பு ஃபுல்லாக ஜில்லுன்னு ஆகிறத நீங்கள் பார்க்கலாம் உடம்புல வந்து சூடு வெளியே போகிறத கூட நீங்கள் உணர முடியும் எல்லா நோய்க்கும் முக்கியமான காரணம் வெப்பம்தான் உடம்புல சராசரியான வெப்பங்கள் இருந்தாலும் தவறு வெப்பம் இல்லைனாலும் தவறு கண்டிப்பாக நமக்கு தேவையான சூடை தவிர எக்ஸ்ட்ரா சூடு உடம்புல இருக்கக்கூடாது உடம்புல சூடு இருந்தாலே உங்களுக்கு எல்லா நோய்களும் உங்களை தேடி வந்துடும் சூடு இல்லாட்டாலும் வரும் அந்த சூடை வந்து பேலன்ஸ் பண்ணி அதை நடுநிலை பண்ணி உங்களுக்கு தேவையான உடம்புக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான சூடை மட்டும் வச்சுட்டு மற்ற சூடை அவ்வளோத்தையும் உடம்ப வந்து அகற்றுறதுக்கு இந்த யானை நெறிஞ்சலுடைய அந்த சார் யானை நெறிஞ்சலுடைய அந்த நீர் உங்களுக்கு மிகவும் ஒரு மருந்தாக பயன்படும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு செய்து பாருங்கள் வீட்டில் செய்து பார்த்து உங்களுடைய பயன்பாடை எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் மூலமாகவோ வீடியோ மூலமாகவோ தகவலை சொல்லுங்கள் உங்கள் பயன்பாடர் பிறருக்கு தெரியட்டும் கண்டிப்பாக இதை வந்து எப்படி பயன்படுத்துவது பயன்படுத்தினா எதோ ஆயிடுமா அப்படி அச்சம் கொள்கிறவங்களுக்கு இது பயன்பாடு படுத்தி அவங்க சொல்லும்போது எளிமையாக இருக்கும் இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை கீரை வகையை சேர்ந்தது தான் அந்த யானை நெருஞ்சில் கீரை மாதிரியே தான் இருக்கும் அதை பறித்து அதனுடைய தண்டு பகுதி வச்சால் நம்ம சொல்ல சொல்லியிருக்கோம் ஒரு குச்சி மாதிரி எடுத்து நீங்கள் சுற்றி விட்டாலே போதும் வந்துடும் அழகாட்டு இதை வந்து பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆண் மகனுக்கு விந்து நீர் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமானது அது கெட்டியாக இருந்தால் தான் அவனுக்கு எதிர்கால சந்ததிக்கு அது மிக உறுதியாக இருக்கும் அதனால் விந்து கெட்டி போகிறது சரியாகும் அதே மாதிரி மேகக்கோளாறை சரி பண்ணினா தான் ஒருத்தங்களுடைய முதுவலி கைவாளி முது தண்டு பகுதிகள் கண் பார்வை கோளாறு தலைப்பகுதி உன் பார்வை கோளாறு எல்லா விஷயத்தையும் சரி பண்ணுறதும் அது சரியில்லாமல் ஆகதும் இந்த வெள்ளைப்படுதல் மேகக்கோளாறுனால தான் அது சரி பண்ணினாலே உங்களுக்கு உடம்புல பல நோய்கள் கட்டுப்படுத்தப்படும் இந்த மூலியை பெருகும் உபகரமாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வைங்க அருளில் உள்ள பெல் பட்டன் அமுக்குங்க உங்கள் நண்பர்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மற்றொரு ஆடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்